அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கொலைக்களமாக மாறிவிட்டது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். கடந்த ஒரு வாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் கொலை தொடர்பான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன என்றும், சட்டம் ஒழுங்கை காப்பதற்கான நடவடிக்கைகளில் முதலமைச்சர் இனியாவது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் காவிரி ஆற்றுப்பெருக்கை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த விராலிமலையைச் சேர்ந்த ஒருவரை மாணவரை போதை கும்பல் அடித்து கொலை செய்துள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், ஆடிப்பெருக்கென்று காவிரி ஆற்றங்கரையில் கொலை நடப்பது என்பது இந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்கெட்டுள்ளது என்பதற்கு அத்தாட்சி என்றும் அவர் அதில் பதிவிட்டிருக்கிறார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பல கொலை தொடர்பான செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது மிகுந்த அதிர்ச்சியையும் கவலையையும் அளிக்கிறது. இந்த திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கொலைக்களமாக மாறியுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார்.